தமிழ் ஹோமியோ அக்கோனைட் பற்றி பார்க்கலாமா? கோடை காலத்தில் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து அக்கோனைட்டு அப்படிங்கிற மருந்து. அக்கோனைட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாவே பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், அமைதியற்ற தன்மை, சாவு பயம், இதுதான் அக்கோனைட்டுன்னு சொன்னாவே. அது எப்படின்னு சொன்னால் புயல் மாதிரி கடுமையாக வந்து தாக்கிட்டு அடுத்த செகண்டு காமாக ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்படி தான் இருப்பாங்க அவங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கிறணும். அது எப்படி இப்போ நான் சொல்கிற வேர்டை வச்சு புரிஞ்சுக்கிறணும். வலினாலும் சரி, திடீர்னு வலி வரும், அக்கோனைட்டு போடுங்க. சரியான வெயில் போயிட்டு வந்துட்டு வயிற்று வலிக்குது, அக்கோனைட் போடலாம். அதே மாதிரி தலைவலி போடலாம். வயிறு சரியில்லை, அக்கோனைட் போடலாம். வெயிலில் போயிட்டு வந்துட்டு யூரின் சரியாக போகல, கடுக்குது அந்த இடம்லாம், அக்கோனைட் போடலாம். அக்கோனைட்காரவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் இந்த நேரம் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற பயம், அதாவது டயத்தை சொல்லுவாங்க, இந்த நேரம் செத்து போயிடுவேனுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அக்கோனைட் வந்துட்டு நீ எப்போவோ ஒரு நாள் பயந்துலேருந்து அந்த பயம் நல்லாவே இல்லை. குழந்தை காலத்தில் பயந்தது இப்போ வரைக்கும், அந்த அப்போ பயந்தது இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் நல்லா இல்லை, உடம்புலாம் மெலிஞ்சு போச்சு, அதுலேருந்தே உடம்பு கெட்டு போச்சு. அவன் வந்துட்டு இப்போ சரியாக கூட படிக்கிறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல. இந்த மாதிரி உள்ள கம்ப்ளைண்ட் ஃபுல்லாகவே அக்கோனைட் போடலாம். அக்கோனைட்டில் பொட்டன்ஷியலாம் இருக்குது, 30, 200, 1M. அது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுறதுனா, ஃபஸ்ட்டு 30ல போட்டுட்டு அவரோட கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு திரும்ப இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாம். இப்போ வயிற்றாலையெல்லாம் போகுது பிள்ளைகளுக்கு, வயிற்றால வெயில் சேராமல் பிள்ளைக்கு வயிற்றாலையாக போகுது அப்படின்னா தண்ணியில் கரைச்சிக்கிட்டு 2 ஸ்பூனாக கொடுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வந்த பின்னாடி பிள்ளை நல்லாவே இருக்கும். அக்கோனைட்டில் ஒரு குறி இருக்குது, வலிக்கிற இடத்துல வந்து அந்த குழந்தை வந்து கையை வச்சுக்கிட்டே இருக்கும். அது அது ஒரு முக்கியமான சிம்டம். அது இன்னொன்று வந்து தொடையில் துளி துளியாக தண்ணி சொட்டுறது மாதிரி ஃபீலிங் இருக்கும், அதுவும் அக்கோனைட்டு சென்சேஷன் தான், ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா உடம்புலாம் ஊறுது, மத மதன் இருக்குது, எரிச்சலாக இருக்குது, குத்துது, இதெல்லாம் இருந்தாலும் இதுவும் அக்கோனைட்டில் இருக்குது. உடம்பு ரொம்ப பெருத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருப்பாங்க. அக்கோனைட்டு போடுங்க, சூப்பராக சரியாயிடும். அவங்க சென்சேஷன் தானே, உடம்பு கெட்டு போச்சு முத இருந்த மாதிரி இல்லை அப்படின்பாங்க. அக்கோனைட் போடுங்க, நிச்சயமாகவே அவங்க நல்லா வந்துடுவாங்க. ஒரு இடத்துல பாதிச்சிருச்சுன்னா ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து வெளியில் உடம்பு ஃபுல்லாக புண்ணு மாதிரி வலிக்குது, ஆனால் உள்ளுக்குள்ள கனமாக இருக்குது. வெளியில் புண்ணு மாதிரி வலிக்குது, உள்ளுக்குள்ள கனமாக இருக்குது, இது அக்கோனைட் சிம்டம் தான். உடம்புல சத்தே இல்லாத மாதிரி போச்சு, சத்தே இல்லாத மாதிரி போய் மயங்கி விழுந்துருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம அக்கோனைட் போட்டு அவங்கள நல்லபடியாக ஆக்கலாம். வலி வந்த இடத்துல வந்து புண்ணு மாதிரி வலிக்கும், இல்லைன்னா மறந்து போயிடும், இது அக்கோனைட்டு. குழந்தைங்க வந்து இந்த வெயில் காலத்துலலாம் யூரின் சரியாக போகாது கூட நம்ம வாட்ச் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அந்த பிறப்பிறப்பை இழுத்துக்கிட்டு ரொம்ப அழுவாங்க, கத்தி கதறுவாங்க, ஏன் அழுகிறானே தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் அக்கோனைட் போட்டால் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ போட்டாவே போதும், நல்லா அந்த வலியும் போயிடும், யூரினும் நல்லா போயிடும், நல்லா வந்துடுவாங்க, சூப்பராக வந்துடுவாங்க. இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்டது சேரலை, வயிறு ஒரு மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னாலும் அக்கோனைட் தான் நல்ல மருந்து, நல்லா யூஸ் பண்ணுங்கள். எப்போது நடந்த ஷாக்கு அதுக்கு போடலாம். நான் ரொம்பவே ரொம்ப இது அக்கோனைட்னாவே ஷாக்கு தான், ஷாக்கு ஃபியரு, இதுக்கு ஒரு முக்கியமான மருந்து அக்கோனைட் தான். அது அக்கோனைட்டை பிளட்டுன்னா பிரைட் ரெட்டாக இருக்கும், அதை கவனிச்சிரு, அதை கவனத்தில் வச்சுக்கிறணும். ஆப்ரேஷன் பண்ண பின்னாடி அப்படியே ஷாக் ஆகியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அதுக்கு அக்கோனைட் கொடுத்து உடனே நல்லா க்யூர் பண்ணலாம் அவங்களுக்கு.
அந்த பிறந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த பயத்துக்கு அப்புறம் ஜாண்டிஸ் வந்துடும் பார்த்தீங்களா, அதுக்கு முக்கியமான மருந்து. பிறந்த உடனே குழந்தைக்கு வந்துட்டு யூரின் போகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களும் அக்கோனைட்டு தான். அவங்களுக்கும் அக்கோனைட்டு 30 போடுங்க, 30 ஒர்க் பண்ணாட்னா 200 போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. நம்ம இதுக்கெலாம் பயப்படுற அவசியமே கிடையாது. ஹோமியோவில் வந்து இல்லாத ஒவ்வொரு அத்தனை நோய்க்கும் மருந்து இருக்குது. இதை வந்து நான் சொல்கிறத மட்டும் கவனத்தில் வைக்காமல் இன்னும் நீங்கள் இது சம்மந்தமான புக்கு எல்லாம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் வாங்கி படிங்க, இன்னும் உங்களை செழுமையாக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருந்தை பற்றி நம்ம படிப்போம். வெயிலில் படுத்து தூங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் தலைவலி வந்துச்சு, வயிற்று வலி இருந்துச்சு, எதுனாலும் சொல்லுங்கள். அந்த மாதிரி உள்ளது ஃபுல்லாகவே அக்கோனைட்டு தான். இப்போ யாராவது இப்படி கிராஸ் பண்ணி போனால் கூட நம்மளை தொற்றுவாங்கங்கிற பயம் இருக்கும் அவங்களுக்கு. அப்படி தொடுறதுக்கு பயப்படுவாங்க, ஏதாவது வழியாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், திருக்குன்னு பயப்படுறதா இருக்கட்டும், அதுவும் அக்கோனைட்டு தான். ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, ரொம்ப கூட்டமாக இருக்கிறத பார்த்து பயப்படுவாங்க, அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க, எதிர்காலத்தை பற்றி ரொம்ப பயப்படுவாங்க. பயம் பயம் பயம், எதில் எடுத்தாலும் பயம்தான். அந்த கமலஹாசன் வந்துட்டு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ரொம்ப பயப்படுறவங்க. பயமும் இருக்கும், அமைதி இல்லாத தன்மையும் இருக்கும். அந்த அமைதியற்ற தன்மை, அதாவது ரெஸ்ட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ரெஸ்ட்லெஸ்க்கு அப்புறம் அவர் கொஞ்ச நேரத்திலே காம் ஆயிடுவார். கடுமையான புயல் வந்து ஆட்டத்தை போட்டுட்டு அமைதியாக அப்படி காம் ஆயிரும் பார்த்தீங்களா, இதுதான் அக்கோனைட்டு. வேறு என்னன்னாலும் நம்ம படுத்து சேர்த்துக்கலாம்.